படைப்புழு காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் பயிர் செய்கை பாதிப்படைந்துள்ளது. படைப்புழுவின் பாதிப்பு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் ஆய்வின் இரண்டாம் நாள் இன்றாகும். அம்பாரியின் சோழச்சேகையை துவம்சம் செய்த இந்த படைப்புழுக்கள் அம்பாரி மாவட்டத்தை கடந்து அனுராதபுரம், குருநாகல், காலி, மாத்ரை ஆகிய மாவட்டங்களிலும் தற்போது வியாபித்துள்ளது. இந்த நிலையில் படைப்புழுவின் தாக்கம் தொடர்பில் நேற்றுதினம் பதுளை மாவட்டத்திலும் கண்டறியப்பட்டுள்ளது. ஹாலியல உடுவர ஹப்புத்தலை பகுதியில் போஞ்சி மற்றும் சோளம் பயிற்சியையும் படைப்புழு தாக்கியுள்ளது. இந்த படைப்புழுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விவசாய அமைச்சு முன்னெடுத்துள்ளது. அகுவல கும்பர உடுவர பகுதிகளில், அதேபோன்று பட்டிப்பளை கந்துருவான பகுதிகளில் இந்த படைப்புழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. படைப்புழுவின் தாக்கத்தை முற்றாக நிவர்த்தி செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட பயிர்களை முற்றாக அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளோம். சம்பூர்ண பரிசரையும் இவத்கரன்னு ஏக கப்பலா புலுசா விநாச கிரீம கரண்ண கீழே தம்மை அப்பி தனட்டியாண்ணி. விவசாய தினம் மாத்ரை ஹக்மன் பிரதேச செயலாளர் பிரிவில் சோள பயிற்சியை தொடர்பிலான ஆய்வை முன்னெடுத்திருந்தனர். அமெரிக்காவில் உருவான இந்த படைப்புழு தொடர்ந்து ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் உள்ள விவசாய நிலங்களை ஆக்கிரமித்துள்ளது. இந்தியா ஊடாக கடந்த அக்டோபர் மாதம் அளவில் இலங்கையின் விவசாய நிலங்களில் இந்த படைப்புழுக்கள் பரவியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் அனைத்து உணவு செய்கைகளுக்கும் இந்த புழுக்கள் அச்சுறுத்தலாக அமையும் என விவசாய ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்துடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். முனராகலை, அம்பாரி மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் 3 ஆய்வுக்குழுக்கள் ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். வங்கியில் கடனை பெற்றுத்தான் நாங்கள் பயிற்சியில் ஈடுபடுகின்றோம். இந்த விடம் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாத நிலை தோன்றியுள்ளது. இலங்கையில் வாழும் மக்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுதினத்தின் பின்னர் உணவின்றி வாழ வேண்டிய நிலையை தோன்றியுள்ளது. இந்த போகம் முடிவடைந்ததன் பின்னர் அடுத்த போகத்திலும் பாதிப்பை இதை ஏற்படுத்தும். அனைத்து பயிர் செய்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறு எதிர்காலத்தில் வாழ்க்கையை கொண்டு செல்ல போகின்றோம் என தெரியவில்லை. 15 ஏக்கர் வரை பாதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இல்லாமல் செய்வது என்பது தொடர்பில் எமக்கு தெரியவில்லை. வணக்கம். நாங்கள் இப்பொழுது என்ன கொள்கின்றோம், படைப்புழுவின் தாக்கம் தொடர்பான எங்களுடைய ஆய்வு நடவடிக்கைகளின் இரண்டாவது நாள் என்று. தற்போது நான் இருப்பது அம்பாறை மாவட்டத்தின் மகாஓயா நில் நோம்ப பிரதேசத்தில் கொண்டிருக்கின்றேன். இந்த பிரதேசத்தினுடைய மக்களின் பெருமளவான மக்களினுடைய விவசாயிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை செலவுக்கு அவர்கள் தயாரித்துக் கொள்வது இந்த இருங்கு சோளம் உள்ளிட்ட பயிர்கள் மூலமாக கிடைக்கும் அறுவடையினூடாக கிடைக்கும் பணத்தினூடாக. இப்பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த படைப்புழுவின் காரணமாக. இதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள், இதற்கு அவர்கள் அதிகாரிகள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய தீர்வுகள் என்ன என்ற தொடர்பிலான முழுமையான விவரத்திரட்டை கொண்டு பேராதனை பதிகளாகத்தோடு மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். உங்களை காணக்கூடியதாக இருக்கும் பிரதேசவாசிகள் மற்றும் விவசாய திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் பேராதனை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கொண்டு ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்க தயார். யோகான் மற்றும் அமரஸ்ரீ ஆகியோரோடு நான் ஃபர்ஸ்ட் நான் பாரத் அம்பாரையிலிருந்து. நாட்டிலுள்ள விவசாயிகளுக்கு பெரிதும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய படைப்புழு தொடர்பிலான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக முனராகலை பிரதேசத்திற்கு வருகை தந்த நாம் இன்று இரண்டாவது நாளாகவும் முனராகலை மாவட்டத்தின் சீம்பலாண்டு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சூரியதலாவு பகுதிக்கு வந்திருந்தோம். இங்கு வந்ததும் எமக்கு தெரியக்கூடியதாக இருந்தது, இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளின் கரும்பு பயிற்சிகைக்கும் அதே போன்று வட்டக்காய், வெண்டிக்காய் போன்ற பயிற்சிகைகளுக்கும் படைப்புழுவின் தாக்கம் இருப்பதாக அறிய கிடைத்துள்ளது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சோளம் பயிற்சிகைக்கும் இந்த தாக்கம் இருப்பதாகவே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எமக்கு தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். முனராகலையிலிருந்து ரத்னம் கோகுலன்.